அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரியவாளை பற்றி பார்க்குற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன பொண்ணு, 18 வயசு பொண்ணுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூ கொடுத்து அனுகிரகம் பண்ணார் அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காஞ்சி மகான் பல வருஷங்களுக்கு முன்ன தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல கிராமங்களில் தங்கி சந்திரமவுலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சாத்தனூரில் வியாச பூஜை செஞ்சு தொடர்ந்து சாதுர்மாசிய விரதமாக 2 மாதம் தங்கியிருந்தா. அப்போ ஒரு மேடையில் வேதவியாசர் முதலான 67 பீடாதிபதிகளையும் முணமுறியாத அக்ஷித எலுமிச்சம் பழத்தில் ஆவாகனம் பண்ணி அதுக்கு முன்னாடி உட்காந்து பெரியவா பூஜை செஞ்சுருந்தார். அதனால் அவரை தரிசனம் பண்ண வர்ற குழந்தைகள் பலரும் மன உடையாத அக்ஷதை தயாரித்து பூஜைக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அதை ஏத்துண்டு குங்குமமும் காமாட்சி அம்மன் உருவமும் பொறிச்ச வெள்ளிக்காசும் பிரசாதமாக கொடுப்பார் மகான். அந்த வெள்ளிக்காசை வாங்கின குழந்தைகள் படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த சமயத்தில் ஒரு நடுத்தர வயசை கடந்த தம்பதி, சுமார் 18 வயசு இருக்கிற அவள் பொண்ணோட மகானை தரிசிக்கிறதுக்கு வந்தா. மகான் முன்னாடி வந்ததுக்கப்புறமும் எதுவுமே சொல்லாமல் அவள் தயங்கி தயங்கி நிற்கிறத பார்த்த மகான் அந்த அம்மாட்ட என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சைகை பண்ணி கேட்டார். அந்த அம்மா, எங்கள் பொண்ணுக்கு 13 வயசில் கன்னிகாதாரம் பண்ணி கொடுத்துட்டோம். பெரிய மனுஷியானதும் பூந்தாத்தில் கொண்டு விட நினச்சிட்டு இருந்தோம். 5-6 வருஷங்கள் ஆகியும் இவோ இன்னும் பெரியவாகலை அப்படின்னு ரொம்ப கலக்கத்தோடு சொன்னான். இன்னும் கூட வேற கல்யாணம் பண்ண மாப்பிள்ளத்தில் வக்கீலை பார்க்குறதா கேள்விப்பட்டோம்னு சொல்லி ரொம்ப விஷனப்பட்டான் அந்த தம்பதி. அமைதியாக கேட்டுண்ட பெரியவா 2 நாள் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசனம் பண்ணி தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு அப்புறமா போங்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அப்படியே அவளும் 2 நாள் இருந்து பூஜைகளை தரிசனம் பண்ணிட்டோ 3ஆம் நாள் காலம்பரை மகான்கிட்ட வந்து ஊருக்கு கிளம்ப உத்தரவு வாங்கிக்கிறதா சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டா. பெரியவா மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணான். அப்புறம் பூஜையிலேருந்து ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தார். இதை ராத்திரியில் ஜலத்தில் ஊற வச்சு காலையில் வெறும் வயத்தில் ஜலத்தோடு சேர்த்து சாப்பிடு, தொடர்ந்து இதே போல் 12 நாள் இதே பூவை சுவாமிக்கு வச்சு புஷ்பத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பினார். என்ன ஆச்சரியம்! எத்தனையோ வைத்தியம் செஞ்சும் பெரியவளாகாத அந்த பொண்ணும் மகான் சொன்னபடி செம்பருத்தி பூவை சாப்பிட தொடங்கின 5வது நாளே பெரிய மனுஷி ஆயிட்டான். அவள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு மங்கள ஸ்நானம் ஆனதும் மொதல் வேலையாக மகானை தரிசனம் பண்ண வந்தா. அவளால் முடிஞ்ச பழம் புஷ்பம் காணிக்கையாக கொடுத்தா. அவள் பொண்ணு பெருவளானதை அவள் புகுந்தாத்துக்கு சொல்லிட்டு தாயும், அவள் புகுந்தாத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்திருக்கிறதாயும் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னான். அவள் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணிண்டா. எல்லாம் அந்த பொண்ணோட பூர்வ ஜென்ம புண்ணியம், இதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நம்ம பிரியவா சொன்னான். எல்லாத்தையும் செஞ்சுட்டும் தான் எதுவும் செய்யலைங்கிற மாதிரி அமைதியாக இப்படி சொன்னார் நம்ம பெரியவா. பெரியவாள்லாம் எப்போவுமே தான் நிகழ்த்தின அற்புதங்களை அற்பாள் சொல்கிற மாதிரி நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாள். அவள் எல்லாத்தையும் பகவான் செயலாக தான் பார்ப்பாள். அவளுக்கு வாக்பலித்தம் உண்டு. அந்த நேரம் வரும்போது அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். இப்போது நம்ம சாதம் சமைக்கிறோம், அதுவே சுவாமிக்கு நிவேதனம் பண்ணால் சாதம் வந்து உயர்ந்த பிரசாதம் ஆயிடுறது. பூ இருக்குது, அதை பகவானுக்கு சாத்தின பின்னாடி எடுத்துண்டா நிர்மால்ய பிரசாதம் ஆயிடுறது. இந்த மாதிரி பகவான் பிரசாதத்துக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. நாம் எங்கேயும் எப்போதும் கோயில்கள்லேயோ சத்சங்கத்துலேயோ மடங்கள்லேயோ எந்த ஒரு பிரசாதத்தையும் நம்ம தட்டவே கூடாது. அதுக்கு ரொம்ப சக்தி உண்டு. நாமளே கூட ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் டெய்லி காலையில் அன்ன நைவேத்தியம் பண்ணால் சிறந்தது. அது பண்ணி அதை காக்கையாக்கி போட்டுட்டும் நம்ம எல்லாரும் அந்த பிரசாதத்தை அன்ன பிரசாதத்தை எடுத்துட்டா அது ரொம்ப நல்லது. அது முடியாதவா ஏதோ ஒரு பழமோ இல்லை பாதாம் காஞ்ச திராட்சை கல்கண்டு ஏதானு ஒன்று நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாரும் பகவான் பேரை சொல்லிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா அது ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம் அது. அதே மாதிரி பூ கூட டெய்லி பூ வச்சு இந்த நிவேதியெல்லாம் பண்ணோம்னா அதுவும் நல்லது. அந்த நிர்மாலயத்தை எடுத்து நம்ம கண்ணில் ஒத்திண்டு தலையில் வச்சுக்கலாம். அதில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பாருங்கோ, இந்த ஒரு நிர்மாலய பிரசாதத்தால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும்
நிம்மதியாகவும் இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது வந்து நிம்மதியும் ஆரோக்கியமும் தான். இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு இந்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செஞ்சுன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தேன்னா பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு நீங்கள் பின்பற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ. ஸ்ரீ மகா பிரியவா திருவடிச்சரணம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கரா.